வெல்கம் டு வாவரணி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையான காயும் நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி, மூணு தக்காளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தானிய வகை வந்து எல்லாமே எடுத்திருக்கேன். நிலக்கடலை, கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை, பச்சை பட்டாணி, மொச்சை எல்லாமே எடுத்திருக்கேன். இதை வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோரம்பருப்பு வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடல வந்து ஒரு 4 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, பூண்டு வந்து ஒரு 4 பல் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடல இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்குங்க. இப்போ குக்கரில் நம்ம இந்த தோரம்பருப்பை சேர்க்குறோம். இதில் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்குங்க. இது மாதிரி நம்ம ஊற வச்ச தானிய வகை எல்லாத்தையுமே சேர்க்குறோம். எல்லா தானிய வகையும் நீங்கள் சேர்க்கலாம் இதில். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம தக்காளி வந்து இதில் சேர்க்குறோம். நம்ம இதில் புளி சேர்க்க மாட்டோம், அதனால் புளிப்புக்கு தேவையான தக்காளி வந்து சேர்த்துக்குங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி கட் பண்ண காய் வகை எல்லாத்தையுமே சேர்க்குறேன். தேவையான அளவு பெருங்காயம் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு சேர்க்குறேன். நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து இது நல்லா வேகும். இப்போ இதை நம்ம மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து நம்ம விசில் வைக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 3 விசில் விட்டு இறக்கலாம். அப்போ தான் அந்த பருப்போட அந்த காயும் வந்து நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு எல்லாமே. இப்போ அடுத்து நம்ம அரைச்ச தேங்காவை வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். இப்போ இந்த தேங்காவோட இந்த காயும் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வெந்தோடனே ரெடி ஆகிடும். இது வந்து பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கலுக்கு வந்து குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் தான், அதனால தான் இதுக்கு பேர் வந்து பொங்கல் குழம்புன்னு சொல்கிறாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம தாளிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில வந்து ஒரு கொத்து சேர்க்குறேன். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றலாம். இப்போ சுவையான பொங்கல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.